இப்போது நிறையா பேருக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களை முயற்சி பண்ணி சில விஷயங்களை கொஞ்சம் தடவை ட்ரை பண்ணியே வந்து சிலர் ஏதாவது சொன்னாங்க இல்லை அவமானப்படுத்தினாங்க இல்லை கிண்டல் பண்ணாங்க அசிங்கப்படுத்தினாங்கன்ட்டு தோல்வி ஒத்துக்கிறாங்க, இல்லை சில சமயங்களில் சூசைடு தற்கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிடுறாங்க. இப்படியெல்லாம் துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குமரகுருபரர் ரொம்ப முன்னாடியே ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே இன்னும் எத்தனையோ வரப்போகிற தலைமுறைகளுக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் நமக்கு சமாளிக்கிறதுக்கு தைரியம் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். குமரகுருபரர் சொன்னது வந்து, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வியவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமை பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இது என்னங்கிறது சாதாரணமாக புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மெய் வருத்தம் பாரார், அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம உடலால் உழைக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம பெரிய பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய கடுமையாக உழைக்கிற மாதிரி இருந்தால் அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. பசி நோக்கார், பசிக்குதுன்னு சாப்பாடை தேடக்கூடாது. கண் துஞ்சார், தூக்கத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. எவ்வியவர் தீமையும் மேற்கொள்ளார், இப்போ ஒருத்தர் லாப நஷ்டம் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராப்ளமை நம்ம எடுத்துக்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். செவி அருமை பாரார், இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி அவமதிப்பும் கொள்ளார், அவமதிப்புனா நம்மளை ரொம்ப இகழ்கிறாங்க, ஏதாவது துச்சமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. கர்மமே கண்ணாயினார், நம்ம வேலை தான் நமக்கு பிரதானம். அப்போ அதனால் ஒரு வேலையை நம்ம செய்யும் போதோ இல்லை சில விஷயங்களில் வெற்றி அடையும் போதோ இல்லை தோல்வி அடையும் போதோ நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளை பற்றி பேசுவாங்க. நம்ம அதையெல்லாம் நம்ம மனசுக்கு எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. எடுத்துக்காமல் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தாலே அதிலிருந்து கிடைக்கிற லாப நஷ்டங்கள் நம்மளை சார்ந்ததாக இருக்கும், நமக்குரிய தகுதியான வெற்றியாக இருக்கும்.